அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. பாருங்க பிள்ளைங்களா, ஒரு சூப்பர் ப்ராப்ளம் ரைட் நம்ம செய்ய போகிறோம். இங்கே பாருங்க, தி ஓனர் ஆஃப் எ ஸ்மால் ரெஸ்டாரண்ட் கேன் ப்ரிப்பேர் எ பர்டிகுலர் மீல் அட் எ காஸ்ட் ஆஃப் ₹100. என்ன அர்த்தம்? ஒரு சின்ன கடைக்காரர் இருக்கார், அவர் ஒரு மதிய சாப்பாடை அவர் ₹100க்கு அவரால் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். இது ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்து பாருங்கள், ஹி எஸ்டிமேட்ஸ் that if the menu price of the meal is ₹X, then the number of customers who will order that meal at that price in an evening is given by a function d(x) = 200 - x. அவர் எக்ஸ் ரூபாய்க்கு விற்றா 200 - xக்கு வருவாங்க. யோசி பாருங்க, சப்போஸ் அவர் ₹100க்கே விற்கிறாரு, அப்படின்னா எத்தனை பேர் வருவாங்க? 200 - x 100 பேர் வருவாங்க. சரி, அவர் ₹150க்கு விற்கிறாரு, அப்படின்னா 200 - 150 50 பேர் தான் வருவாங்க. புரியுதுங்களா? சே, அவர் ₹200க்கு விற்கிறாரு, 200 - 200 அங்கே கடைக்கு அவனும் வரமாட்டான். திஸ் இஸ் தி அண்டர்ஸ்டாண்டிங். பாருங்க, எக்ஸ்பிரஸ் இஸ் டே ரெவன்யூ டோட்டல் காஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் ஆன் திஸ் மீல் அஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். இதை பார்த்து நிறைய பேர் பசங்க பெரிய ப்ராப்ளம் நடப்பாங்க. பேசுறதுக்கு தான் பிள்ளைங்களா ரொம்ப நேரம் ஆகுது, செய்கிறதுக்கு 10 வினாடி தான் ஆகும். இங்கே பாருங்க, மெனு காஸ்ட் எக்ஸ்னா எத்தனை கஸ்டமர்ஸ் வருவாங்க? d(x) = 200 - x நம்ம பார்த்தோம். ஒரு மீலோடைய காஸ்ட் ₹X, அதுவும் நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். அவர் இது வந்து என்னது, அவர் விற்கிறது. ஓகே, அவருக்கு ஆகிற செலவு எவ்வளவு? ரியல் காஸ்ட், அது ₹100. சரிங்களா? அப்போ அவருக்கு எவ்வளோ ரூபா வரும்? இவ்வளவு பேர் வர்றாங்க. எவ்வளோ பேர் வர்றாங்க? 200 - x பேர் வர்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மீலுக்கு ₹X தர்றாங்க. அப்போ 200 - x × x இவ்வளோ ரெவன்யூ அவருக்கு வரும். அவர் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பார்? அவர் எவ்வளோ மீல் ரெடி பண்ணுறாரு? 200 - x மீல் ரெடி பண்ணுறாரு. ஒவ்வொரு மீலோட விலைக்கு எவ்வளோ ஆயிடுச்சு? ₹100 ஆயிடுச்சு. இது அவர் பண்ணக்கூடிய செலவு, இது அவருக்கு வந்த மொத்த வரவு. லாபம் என்ன? வரவுலேருந்து செலவை சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா லாபம். கழிங்க, கழிக்கத்தில் பாருங்கள், 200 - x காமனாக இருக்குது. ஸோ காமனாக எடுத்துருங்க, x - 100. இதுதான் பிள்ளைங்களா அவருக்கான லாபம். ஸோ எக்ஸை நீங்கள் வெவ்வேறு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவருக்கான லாபம் கிடைக்கும். பிள்ளைங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையிலே இது சுவாரஸ்யமான ப்ராப்ளம்ங்கிறதையும் பிள்ளைங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைங்களா.